ஹலோ ஸ்ரீராம், இதுல ஜஸ்ட் வி ஆர் கெட்டிங் இன்சைட் அகெயின் த இசட் பயோ கிளவுட். இப்போ போயிட்டு டைப்டு லாக்டோகாக்கஸ் லாக்டிஸ் சப்ஸ்பீசிஸ் லாக்டிஸ், இப்போ இதெல்லாம் இந்த டைப் ஸ்ட்ரெயினை மட்டும் எடுக்க போறோம். ஓகே, இப்போ நம்ம இதை கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணா தீஸ் ஆர் த திங்ஸ் இட் வில் பி ஜஸ்ட் லோடிங் தர். ஓகே, இந்த மாதிரி இட் வில் கம். இதுல யூ நீட் டு கோ அண்ட் கிளிக் இன் டு த சிடிஎஸ் கோடிங் டிஎன்ஏ சீக்வன்சஸ். சிடிஎஸ் ரெஃபர்ஸ் டு கோடிங் டிஎன்ஏ சீக்வன்சஸ். அப்ப இந்த மாதிரி டுல் லோட். ஓகே, இதோட இது வந்து இட் வில் பி லுக்கிங் லைக் திஸ். இதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல யூ கேன் கோ ஃபார் ஏ சர்ச் ஆப்ஷன் ஹியர். ஓகே, யூ கேன் புட் 16S ஆர் RNA genes, 16S rRNA அப்படின்னு கொடுத்துட்டு இப்படியே பார்க்கலாம். யூ கேன் சர்ச் த திங்ஸ் ஹியர். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்படியே போலாம். 16S rRNA இது வந்து லென்த், அந்த ஜீனோட லென்த். ஓகே, இந்த 1300 சம்திங் வந்து மேபி ஆஃப் 16S rRNA இருக்கலாம். நம்ம மத்த இதையும் அப்படியே செக் பண்ணுவோம். Any other 16S rRNA? ஏன்னா வந்து இட் ஷுட் கோ டு அரௌண்ட் 1300 பேஸ் பேர். அப்ப அதுவா தான் 16S rRNA, 16S rRNA இருக்கலாம். எனக்கு அது வந்து கிளியரா தெரியல. ஓகேங்களா, இப்ப நம்ம ஒண்ணு செய்வோம். We will copy that sequence. Okay, the DNA sequence has been copied. இப்ப எகைன் ஈஸ் அட்டாக்ஸ் ஆன்கே போவோம். போய் we will search for that particular sequence blast. Okay, we will go for a 16S rRNA. இப்ப 16S rRNA சிமிலாரிட்டி இண்டெக்ஸ் we are going to look at. Okay, identify a new sequence. I am just adding the sequence that have been copied there. அந்த இடத்துல நம்ம காப்பி பண்ணோம் இல்லீங்களா, அந்த சீக்வன்ஸ் இங்க போடுறோம். ரைட், ஓகே. இட் கோஸ் டு பாயிண்ட் தட் இட் இஸ் 1311 பேஸ் பேர். சப்மிட் பண்ணிடுறோம். We are just the things going on. Enna varudendra we will look at. Oh, it says that no hit. Appa idu vandu it may not be of a 16S rRNA sequence. Appa thirumbavum we need to go and find it there. Adhula vera edha irukudan paakalam. Enna sila nerathula there won't be a 16S rRNA sequence itself. Andha mari problem um irukalam exacta. Okay, again I will try to find it there in the type strain. In the type strain le vandu namba ஃபைண்ட் பண்ணதுக்கான வழிகளை பார்ப்போம். எக்ஸாக்டா இஃப் யூ ஆர் கெட்டிங் இட்ஸ் ஃபைன். ஐ அம் புட்டிங் த 16S ரிபோசோமல் ரிபோசோமல் ஆரம்பி. இதுல ஏதாவது வருதா 16S? ஏன்னா அது ஒண்ணு மட்டும் தான் 16S ஆரம்பின்னு காட்டுது. அதை தவிர்த்து வேற எதுவுமே 16S rRNA இல்ல எக்ஸாக்டா. ஓகே, இதுல எதுவும் இல்ல. அதோ ஒண்ணு இருக்குது பாருங்க, 1362 பாக்டீரியல் ஸ்மால் யூனிட் ரிபோசோமல் RNA. இதுவா இருக்கலாம். ஓகே, திரும்பவே இதை காப்பி பண்ணிக்கிறோம். திரும்ப அதே பாயிண்ட் தான், பழையதுக்கு வரோம். ஓகே, ஐடென்டிஃபை த சீக்வன்ஸ், திரும்ப அதை பேஸ்ட் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஐடென்டிஃபிகேஷன். இது வந்து இட் இஸ் அகெயின் 1000. த சைஸ் ஆஃப் தி சீக்வன்ஸ் இஸ் அரௌண்ட் 1362. ஓகேங்களா, இட் கோஸ் ஃபார் அன் ஐடென்டிஃபிகேஷன். இதுல ஏதாவது கிடைக்குதான்றத பார்ப்போம். வந்ததுன்னா இட்ஸ் ஃபைன். ஓகே, லாக்டோகாக்கஸ் லாக்டஸ் சப்ஸ்பீசிஸ் லாக்டிஸ், இதோட கம்ப்ளீட்னஸே பாத்தீங்கன்னா 90% தான் இருக்குது. ஓகே, யூ லுக் அட் ஹியர் இந்த சீக்வன்ஸோட கம்ப்ளீட்னஸ் சம்வேர் அரௌண்ட் 90% தான் இருக்குது. ஸோ அதனால ஐ திங்க் யூ கேன் டேக் திஸ் சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸ் வந்து நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். அண்ட் வித் திஸ் சீக்வன்ஸ் யூ கேன் கோ ஃபார் பிளாஸ்டிங் அண்ட் ஃபைண்டிங் த நியர் பை சீக்வன்சஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஆஸ் பர் த திங் த அதர் நியரஸ்ட் ஆர்கனிசம் ஹியர் வில் பி ஆஃப் லாக்டோகாக்கஸ் லாக்டிஸ் லாக்டோகாக்கஸ் சப்ஸ்பீசிஸ் லாக்டிஸ் கிரிமோரிஸ். கிரிமோரிஸுக்கும் ட்ரக்டேக்கும் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்குதுன்றதை நம்ம இப்ப இங்க பாத்துடலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் திங் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் இஸ் ஒன்லி 90% கவரேஜ்.
query coverage is there exactly. அதனால இவ்வளவுதான் அதுல வரும். ஓகே இங்க பாருங்க ட்ரக்டே எல்லாமே 100% தான். ட்ரக்டேக்கும் சரி கிரிமோரிசிஸ் கிரிமோரிசிஸ் வந்து 99.92%. ஐ திங்க் அதர் ஆர்கனிசம்ஸ் இதுல எதுனா கிரிமோரிஸ் ஒன்னு கிரிமோரிஸ் வந்து அதர் ஆர்கனிசம் இன்னொன்று வந்து ட்ரக்டே வந்து அதர் ஆர்கனிசம். இப்ப ட்ரக்டேக்கு வந்து 100% இந்த சீக்வன்ஸ் கிரிமோரிஸுக்கு வந்து 99.92%. 99.92 போடுங்க டபுள் டிஜிட்னே போடுங்க. ஐ திங்க் இப்போ உங்களுக்கு வந்து யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு யூ ஆர் டு கெட்டிங் ஹியர். இஃப் யூ ஆர் கெட்டிங் ஹியர் யூ ஆர் டு கோ இன் டு த சிடிஎஸ் தட் இஸ் த கோடிங் டிஎன்ஏ சீக்வன்சஸ். ஓகே இப்போ ஐ திங்க் யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே தேங்க்யூ.